சீரொன்றுதூப்பு திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி விஷயமாக வழக்கம் போல இன்றைக்கு ஒரு புதிய ஸ்லோகம். சக்தோசி சிஷ்ய ஜனரக்ஷண கர்மணி த்வம் சத்ருஞ்ச ஷட்ஜயசி காமமுகான் பலிஷ்டானி ஷன்ன குருஷ்வ மதுராந்தக வீரரக்ஜீடி சங்கேஷிதாஸ்தவ பதம் தவ பதே பரமே பதேஸ்யுஹு. இதனுடைய அர்த்தம், ஓ மதுராந்தகம் வீரராகவாரிய சுவாமியே, நீர் சிஷ்ய ஜனரக்ஷண கர்மணி சக்தா, சிஷ்ய ஜனங்களை காப்பாற்றும் பணியிலே வல்லவராக இருக்கிறீர். அடுத்தது ஷட் சத்ரூன் ஜெயசி காமமுகானி, ஆசை முதலிய ஆறு வல்லமை மிக்க பகைவர்களை ஜெயிக்கிறீர். ஆறு பகைவர்கள் எவர்கள் என்றால், காம குரோத லோப மோக மத மாத்சரிய என்று பெயர் கொண்ட ஆறு உள் பகைவர்கள், அவர்களை நீர் ஜெயிக்கிறீர் ஜெயசி. மேலும் சன்ன குருஷ்வ, எங்களுக்கு நீர் க்ஷேமத்தை பண்ணுவீராக என்று பிரார்த்தனை. சங்கேஷிதாஸ்தவபதே, உமது திருவடிகளை ஆசிரயித்தவர்கள் பரமே பதே சுஹு, பரமபதத்தில் இருப்பார்கள். இப்படி திருவடிகள் ஆசிரயித்தவர் பரமபதத்துக்கு போவதாலே அந்த பதம் இருக்கிறதே பரமபதம், அதுதான் இந்த பதம் தேவரீருடைய திருவடி என்று சங்கே நான் நினைக்கிறேன். அந்த பரமபதமே இது, அல்லது பரமபதத்துக்கு போகிற வழி இது என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே மூன்று சிறப்புகள் இருக்கின்றன வழக்கம் போலே. முதலாவது, இன்றைக்கு உபன்யாச தலைப்பு வல்லாய் நீயே என்பது பற்றி. உம்மணி கோவையிலே வல்லாய் நீயே வைய முண்டு மிழ்தலின் என்கிற வரி, அதிலே வல்லாய் நீயே என்பதற்கு வல்லவனாக இருக்கிறவன் நீதான் என்று அர்த்தம். அதை குறிக்கும் வகையிலே இந்த ஸ்லோகமானது, ஆச்சாரிய வந்தன ஸ்லோகமானது, சக்தோசி சக்தஹ அசி என்று பிரிக்க வேண்டும். வல்லவனாக இருக்கிறாய் என்ற அர்த்தம், அதுதான் வல்லாய் என்று. நீ வல்லவன் என்று ஆரம்பிப்பதாலே இன்றைய உபன்யாச கருத்தை விஷயத்தை சூச்சிக்கிறது என்பது முதல் சிறப்பு. இரண்டாவது, இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு வரியும் ஷா என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கின்றன. எப்படி, முதல் வரி சக்தோசி என்று ஆரம்பிக்கிறது, இரண்டாம் வரி சத்ருஞ்ச என்று ஆரம்பிக்கிறது, மூன்றாவது வரி ஷம்னஹா என்று ஆரம்பிக்கிறது, நாலாவது வரி ஷங்கே என்று ஆரம்பிக்கிறது. நாலு வெவ்வேறு பதங்கள், சக்தி உள்ளவன், சத்ருவானவன், எங்களுக்கு க்ஷேமம், சந்தேகிக்கிறேன் என்று வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிற நாலு வெவ்வேறு பதங்கள் இருந்தாலும் ஆரம்பிக்கிற எழுத்து ஷா என்கிற ஒரே எழுத்தாக அமைந்ததாலே அனுப்ராசம், வர்ணாவிருத்தி அனுப்ராசக பாதேஷு பதே. ஹலோ என்கிற அனுப்ராசம் என்கிற அணி இருக்கிறது இதிலே. அதற்கடுத்ததாக மூன்றாவது சிறப்பு, ஸ்லேஷம் என்கிற அணியும் இதிலே இருக்கிறது. பதே என்று ஒரு பதம் இருக்கிறது, அது இரண்டு தடவை வந்திருக்கிறது. சங்கேஷிதா ஸ்தவ பதே,
பரமே பதே என்று ரெண்டிடத்திலே. தவபதே என்று சொல்லும் பொழுது உம்முடைய இரண்டு திருவடிகளை என்று அர்த்தம். பரமே பதே என்று சொல்லும் பொழுது பரமபதத்திலே என்று அர்த்தம். இப்பொழுது பதம் என்கிற பதத்துக்கு பதம் என்பது தவிர, பதம் என்கிற சொல் அது தவிர இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. கால் அடி என்று ஒரு அர்த்தம், பானம் என்று ஒரு அர்த்தம், பதம் பதவி. இப்பொழுது அந்த இரண்டு அர்த்தங்களிலேயும் இங்கே பிரயோகம் என்பது தவிர, பதே என்பது இரண்டு வெவ்வேறு வேற்றுமை உருபுகளிலே வரக்கூடிய பதம். சப்த ரூபம் சொல்லி பார்த்தால் பதம் பதே பதானி என்கிற இடத்திலே பதே என்பது இரண்டாம் வேற்றுமையில் விவசனம் இருமையிலே வருகிறது. மறுபடியும் அதே பதத்தினுடைய சப்த ரூபத்திலே பதே பதயோ பதேஷு என்று ஏழாம் வேற்றுமை உருவ ஒருமிலே ஒருமையிலேயும் இதே பதே என்கிற ரூபம் வருகிறது. ஆக பதே என்பதற்கு இரண்டு பதங்களை என்று ஒரு அர்த்தம், ஒரு பதத்திலே என்று இன்னொரு அர்த்தம். இங்கே இந்த இரண்டு அர்த்தங்களும் வேண்டும். உன்னுடைய இரண்டு பதங்களிலே பதங்களை ஆசிரியித்தவர்கள் பரமமான அந்த பதத்திலே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் கிடைப்பதற்கு பதே என்கிற பதத்திலே இருக்கிற ஸ்லேடை இரட்டை பொருள் உபயோகப்பட்டது. ஆச்சாரிய வந்தனம் இப்படியாக முடிந்தது. அதற்கடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதற்கு ஓரளவான தமிழாக்கம், துரக முகா உன்னருளின் தரங்கவழி பார்வைகள் தரம் மிக்க பேச்சுகளை தரட்டுமெனக்கு ஆவை போல் என்று. துரகமுகா என்றால் ஹயக்ரீவனே என்ற அர்த்தம். ஸ்லோகத்திலே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே திஷந்துமே தேவ என்கிற சம்போதனம் இருக்கிறது, அது ஹயக்ரீவனே என்ற அர்த்தம். தயாதரங்க அனுச்சராக கடாட்சாக என்பது உன் அருளின் தரங்க வழி பார்வைகள் என்று இதில் இருக்கின்றன. தயா அருளினுடைய, தரங்க என்கிற பதம் அப்படியே தரங்க என்று இதில் இருக்கிறது. அனுசராக வழியில் போகிற பார்வைகள் கடாட்சாக. உரக முகா உன்னருளின் தரங்க வழி பார்வைகள். எனக்கு என்ன வேண்டும்? தரமிக்க பேச்சுகளை. ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் என்பதிலே எப்படிப்பட்ட தரம் என்று சொல்லி இருக்கிறது? கேட்பவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை பாய்ச்சுகிறாய் என்று அவ்வளவாக இங்கே வர்ணிக்கவில்லை. தரம் உயர்ந்த பேச்சுகளை, சரஸ்வதியின் பேச்சை. திஷந்து தரட்டும் மே எனக்கு, திஷந்து மே தரட்டும் எனக்கு ஆவை போல். அம்ஷித காமதேனும் என்பதனுடைய கடைசி பதத்தினுடைய அர்த்தத்தை ஆவை போல், பசு போல எனக்கு தரம் எனக்கு தரட்டும் என்று. அந்த பசுமாடு இருக்கே தேவலோகத்து பசுமாடு காமதேனு, அதற்கு ஒரு சுபாவம், எது கேட்டாலும் தரும். அந்த ஆவை போல இதுவும் எனக்கு தரட்டும். நான் கேட்பது என்ன என்றால் சரஸ்வதி பேச்சை, பேச்சு வன்மையை நான் கேட்கிறேன். அதில் நல்ல சரஸ்வதியை கேட்கிறேன், அதை எனக்கு தரட்டும். இந்த தமிழாக்கத்திலே முதல் வரி துரகா என்று ஆரம்பிக்கிறது, இரண்டாம் வழி வரி தரங்கா என்று ஆரம்பிக்கிறது, மூன்றாம் வரி தரம் என்று ஆரம்பிக்கிறது, நான்காம் வரி தரட்டும் என்கிறது. அதனாலே துர தர 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 என்றிருப்பதாலே எதுகை அணி உள்ள செய்யுளாக இது அமைந்திருக்கிறது. இப்பொழுது இன்றைய உபன்யாசம் ஆரம்பமாகிறது. வல்லாயினி என்பது முதல் தாத்பரியம். இந்த வரியிலே நிறைய தாத்பரியங்களை சொல்ல போகிறோம். அதிலே வல்லாயினி என்பது முதல் தாத்பரியம். நீ வல்லவன் என்று அர்த்தம். வல்லமை கொண்டவன், வல்லமை என்றால் சக்தி என்று சொன்னதிலே
நீ சக்தனாக இருக்கிறாய், சக்தி உடையவனாக இருக்கிறாய், நீ சர்வ சக்தன், எல்லா விதமான ஆற்றலையும் உடைய திறமைகளையும் உடையவனாக இருக்கிறாய். உபனிஷத் ஓதுகிறது, பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்ச என்று. பரா அஸ்ய சக்தி விவிதா ஏவ ஸ்ரூயதே, அஸ்ய இந்த பரம்பொருளுக்கு பரா மிகவும் உயர்ந்ததான சக்தி ஆற்றலானது வல்லமையானது, விவிதா ஏவ பல விதங்களுடையதாகவே ஸ்ரூயதே வேதங்களிலே ஓதப்படுகிறது. வேதங்களிலே பரம்பொருளுக்கு சக்தியானது பரா என்றும் விவிதா என்றும் இரண்டு அடைமொழிகளுடன் ஓதப்படுகிறது. பரம்பொருளுக்கு இருக்கிற சக்தியானது வல்லமையானது உயர்ந்தது பலவிதமானது என்று இரண்டு. உலகிலே ஒன்றிலே வல்லமை பெற்றவன் இன்னொன்றிலே வல்லமை பெறுவதில்லை. ஆனால் கடவுளோ விவிதா சக்தி நான்கு வல்லமை பெற்றிருக்கிறார். பராசக்தி என்பது என்னென்றால், உலகிலே ஒவ்வொருவனுடைய வல்லமைக்கும் அதை விஞ்சிய வல்லமை உள்ள வேறொருவன் இருக்கிறான். திமிம் கிளதி திமிங்கிலம் என்று சொல்லுகிறார் மாதிரி, திமி ஒன்று இருந்தால் அதை சாப்பிடுகிற திமிங்கிலம் ஒன்று இருக்கிறது, அந்த திமிங்கிலத்தையும் விழுங்குகிற இன்னொரு ஜந்து இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு மட்டும் பராசக்தி என்பது இருக்கிறது, உயர்ந்த ஆற்றல். அவரை இதை யாருமே இதிலே விஞ்ச முடியாது. வல்லாயினியே என்பதற்கு இதுதான் அர்த்தம். பெருமாளுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கின்றனவே, விஸ்வம் விஷ்ணு சட்காரகா என்று ஆரம்பித்து அந்த 1000 ஒன்று சக்திமதாம் ஸ்ரேஷ்டா என்று, வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா என்ற சகஸ்ரநாம வரியிலே வீரஹா என்ற திருநாமத்துக்கு அடுத்ததாக சக்திமதாம் ஸ்ரேஷ்டஹா என்கிற திருநாமம் இருக்கிறது. அதுதான் இங்கே சொன்ன வல்லாய் நீயே என்பது. நிறைய வல்லவர்கள் இருந்தால் அவர்களுக்குள்ளே எவன் சிரேஷ்டனோ அவன்தான் உண்மையில் வல்லவன் என்ற கருத்து. சக்திமதாம் ஸ்ரேஷ்டஹா என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் என்றால், பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்திலே எழுதின அர்த்தத்தை அதே பதங்களை கொண்டு விஷ்ணு சஹஸ்ரநாம நிறுத்தி இவ்வாறு ஒரு பத்தியமாக ஆக்குகிறது. சுதீனாம் சக்திமதாம் எஸ் பிரசஸ்தமஸ்மத சக்திமதாம் ஸ்ரேஷ்டஹா என்று அதனுடைய விளக்கம். சக்திமான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், வல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், தேவதைகள் முதலியவர்கள் எல்லாம் வல்லவர்கள் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமை இருக்கிறது. இந்திரனுக்கு ஒரு வல்லமை, அக்னிக்கு ஒரு வல்லமை என்று. இப்படி சுராதிகள் சக்திமான்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே எவன் சிரேஷ்டனோ, எப்பிரசஸ்தமாக மிகவும் கொண்டாடத்தக்கவனோ, அப்படி எவன் நினைக்கப்படுகிறானோ அவன் யார் என்றால் விஷ்ணு. தஸ்மாத் சக்திமதாம் ஸ்ரேஷ்டஹ, அந்த காரணத்தினாலே அவனுக்கு சக்திமதாம் ஸ்ரேஷ்டன் என்று ஒரு பெயர் வந்திருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே என்று விளக்கம் இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாம நிரூபியிலே. இந்த சக்திமதாம் ஸ்ரேஷ்டஹ என்ற திருநாமம் பகவானுக்கு வந்திருப்பதை விளக்குகிற தருணத்திலே பகவத்குண தர்ப்பணத்திலே, அதாவது பராசர பட்டருடைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே இரண்டு மேற்கோள்களை எடுத்து காட்டுகிறார். ராமாயணத்திலிருந்து தேவாஸ்த தைத்யாஸ்த நிஷாச்சரேந்திர கந்தர்வ வித்யாதர மகதயக்ஷாஹ ராமஸ்ய லோகத்ரய நாயகஸ்ய சாதும் ந சக்தா சமரேஷு சர்வே. ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவனே ராவணனிடம் சொல்கிறான்,
தேவதைகளும் அசுரர்களும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் நாகர்களும் யக்ஷர்களும் இந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்கின்றன. மனுஷ ஜாதி தவிர வேறு இனங்களிலும் இருக்கின்றன. அவர்களிலே யாராயிருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே மனுஷர்களுக்கு மேம்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் கூட இந்த லோகத்ரய நாயகனான ராமன் இருக்கிறானே, மூன்று உலகத்துக்கும் நாயகனாக தலைவனாக, அவனுக்கு எதிரே யுத்தத்திலே நிற்பதற்கு வல்லமை இல்லாதவர்கள். வல்லவனாக இருக்கிறவன் ராமன் தான். இப்போ இது மேல் வரியிலே சொன்ன அத்தனை இனத்தவர்களும் கூட, அவர்கள் மனுஷர்களை விட உயர்ந்த பிறவியை பெற்றவர்களானாலும் கூட, இந்த ராமனுக்கு எதிரே யுத்தத்திலே நிற்பதற்கு சாமர்த்தியம் கிடையாது, அவர்களுக்கு வல்லமை அற்றவர்கள் என்ற ஸ்லோகத்தை ராமாயணத்திலிருந்து காட்டி, அதனாலே வல்லாவன் என்று சொன்னால் அவன் பெருமாள் தான் என்று காண்பிக்கிறார் பகவான். பிறகு இன்னொரு ஸ்லோகத்தையும் எடுக்கிறார். இதுவும் வால்மீகி ராமாயணத்திலே இருப்பதுதான். இந்த ஸ்லோகம் தற்பொழுது இருக்கிற மும்மணி கோவை வரைக்கும் மிகவும் பொருந்துவதே. சர்வான் லோகான் சுசம்ஹத்ய இந்த ராமன் எவ்வளவு வல்லமை படைத்தவன் தெரியுமா? அவனிடம் இருக்கிற மகாசரங்கள் பெரிய பாணங்களை கொண்டு அவற்றின் மூலமாக சர்வான் லோகான் சம்ஹ்ருத்ய எல்லா லோகங்களையும் உலகங்களையும் நன்றாக சம்ஹாரம் பண்ணி, அப்படி சம்ஹ்ருதானி அழிக்கப்பட்ட சச்சராச்சரானி சரங்கள் அசரங்கள், அசைபவர்கள் அசைபவைகள் அசையாதவைகள் இவை இரண்டையும் எல்லாவற்றையுமே புனரேவ ததா ரட்டும் சக்தா, மறுபடியும் அதே மாதிரி படைப்பதற்கு கூட திறமை கொண்டவன் ராமன் என்று ராமனை பாராட்டுகிறார்கள். அவன் சம்ஹார சக்தி கொண்டவன், சிருஷ்டி சக்தி கொண்டவன், அழிக்க வல்லமை கொண்டவன், ஆக்க வல்லமை கொண்டவன் என்று ராமனை பற்றி பிரசம்சையாக சொன்ன இந்த ஸ்லோகத்திலே அவன் மகாசக்தன் என்று சொல்லும் பொழுது, அதற்கு காரணமாக அழித்தலும் ஆக்கலும் பண்ண வல்லவன் என்று சொல்லி இருக்கிறது. அதேதான் இங்கே மும்மணி கோவை வரியிலும் இருக்கிறது. வல்லாய் நீயே வையமுண்டுமிழிதலின் என்பதற்கும் அதேதான் அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சம்ஹரிப்பதற்கும் சிருஷ்டிப்பதற்கும் நீ சக்தனாகபடி ஆனபடியாலே நீயே வல்லாய். இதுவரையில் வல்லாய் நீயே என்ற ஒரு கருத்தை கேட்டோம். அடுத்தது இரண்டாம் கருத்து இதே வரியில், வையம் உண்டு உமிழ்தல் என்பதற்கு பிரபஞ்சத்தை சம்ஹரிப்பதும் சிருஷ்டிப்பதும் என்கிற இரண்டையும் பண்ணுவான் என்று அர்த்தம். அப்படி இருப்பதாலே அவன் வல்லவன். அவன் வல்லவன் என்பதை மூதலிப்பதற்கு நிரூபிப்பதற்கு சம்ஹாரமும் சிருஷ்டியும் பண்ண வல்லவன் என்று இந்த மும்மணி கோவை வரி காண்பிக்கிறது. ஏற்கனவே பார்த்தபடி வால்மீகி ராமாயண வரியும் இதையே தான் சொல்கிறது. சம்ஹாரமும் சிருஷ்டியும் பண்ணக்கூடியவன் ராமன், ஆகையாலே சக்தன் என்று. நமக்கு சில சமயம் சந்தேகம் ஏற்படும், அழிப்பது என்பது சுலபம், உண்டாக்குவது என்பதுதான் கஷ்டம், புதிய பொருளை படைப்பதுதான் கஷ்டம், ஏற்கனவே படைத்த பொருளை துவம்சம் பண்ணுவது அவ்வளவு கஷ்டம் இல்லை என்று நாம் நினைப்பதுண்டு. எதை கொண்டு இப்படி நினைக்கிறோம் என்றால், ஒரு வீடு இருக்கிறது என்றால் அதை இடிப்பது எளிது, கட்டுவது கஷ்டம் என்று உதாரணம் காட்டுகிறார்கள்.
ஒரு வீடை இடிக்க வேண்டும் என்றால் கடப்பாறையை கொண்டு வந்து சுவரில் குத்தினால் அது வீடு பாழாகி விடுகிறது. ஆனால் வீடை கட்ட வேண்டும் என்றால் பல நாட்கள் அதற்காக உழைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த வாதமும் சரியில்லை. நாம் என்ன சொல்கிறோம், அழிப்பது கூட அவ்வளவு சுலபம் இல்லை என்று. ஏன் வீட்டை அழிக்கிறோமே சுலபமாக என்றால், கொஞ்சம் கவனிக்க வேண்டும், சுவராக எழும்பி இருந்த கற்களை எல்லாம் சுவராக இல்லாமல் விழ வைத்து அந்த கற்களை தரையில் வைத்தோம், வைத்துவிட்டு வீட்டை அழித்தோம் என்று சொல்கிறோம். உண்மையிலே வீடு வேறு விதமாக ஆகியிருக்கிறது, அது அழிந்து போகவில்லை. சுசம்ருத்ய என்ற பதம் இங்கே நன்றாக அழிப்பது என்றால் அந்த வீடு அப்படி செங்கற்களாகவோ கருங்கற்களாகவோ கூட இருக்கக்கூடாது. சுசம்ருத்தம் என்றல்லவா இங்கே பதம், அந்த கற்கள் கூட இருக்கக்கூடாதே அழிப்பது என்றால் என்று கேட்டால், சரி அந்த கற்களையும் தூள் தூளாக பொடித்து விட்டால் போகிறது என்றால், அதற்கு பதில் கற்கள் பொடியான நிலையிலே இருந்தால் கூட வீட்டை முழுமையாக அழித்ததாகாது. வீடு இன்றும் அந்த கல் பொடி என்கிற உருவிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வோம். அதை உருமாற்றலாம், அல்லது அதை இடம் மாற்றலாம், அந்த குப்பையெல்லாம் கொண்டு வேறொரு இடத்திலே கொட்டலாம். கொட்டினாலும் வீடு முழுதாக அழியவில்லையே, அதனுடைய பகுதிகள் அங்கங்கே இருக்கின்றனவே என்று. ஆகையாலே முழுமையாக அழிப்பது என்பது நம்மாலே ஆகாது, அது பகவானாலே முடியும். அழித்தல் ஆக்கல் என்ற இரண்டையும் பண்ண வல்லவன் அவன்தான். நம்மாலே அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது. ஒரு வஸ்துவை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வேணால் மாற்ற முடியும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வேண்டுமானால் மாற்ற முடியும். இந்த பாசுர வரியிலே உன்னல் என்று ஒன்று இருக்கிறது, உமிழ்தல் என்று ஒன்று இருக்கிறது, ரெண்டு பதங்கள் வையம் உண்டு உமிழ்தலின் என்று. இதிலே உன்னல் என்கிற பதத்திற்கு அழித்தல் என்ற அர்த்தம், உமிழ்தல் என்ற பதத்திற்கு ஆக்கல் என்று அர்த்தம். இந்த ஆக்கல் இருக்கிறதே அதை பற்றியும், அழித்தல் இருக்கிறதே அதை பற்றியும் உபனிஷத்துகள் நிறைய தெரிவிக்கின்றன. உபனிஷத்துகளை அடியொற்றி வந்த பிரம்மசூத்திரம் என்கிற கிரந்தத்திலே வாதராயணர் உண்டு வையம் உண்டு என்பதை பற்றி ஒரு சூத்திரம் எழுதியிருக்கிறார். சராசர கிரகணாதி என்கிறது அந்த சூத்திரம். இதற்கு இந்த பிரம்மசூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், உண்பவன் பரம்பொருள்தான். என்னாலே என்றால், அவன் எதை உண்கிறான் என்று பார்த்தால் எல்லா சராசரங்களையும் உண்கிறான் என்று உபனிஷத்திலே இருந்து தெரிவதாலே, அப்படி எல்லா சராசரங்களையும் உண்ணக்கூடியவன் பரம்பொருள்தான் என்று இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அசையும் பொருள்களும் அசையா பொருள்களும் எல்லாவற்றையும் உண்ணக்கூடியவன் அவன். இந்த சூத்திரத்துக்கு விஷய வாக்கியமாக இருக்கிற வாக்கியம் உபனிஷத்திலே இருக்கிறது. அவனுக்கு நாம் எல்லாரும் சாப்பாடானவர்கள். எஸ்ய எந்த பரம்பொருளுக்கு பிரம்ம க்ஷத்ரம் என்பதாலே உபலட்சிக்கப்பட்ட எல்லா சராசரமும் ஓதனஹ பவதி உணவுப் பொருளாக ஆகிறதோ, எவனுக்கு யமன் தொட்டுக்கையாக ஆகிறானோ அவனை எவன் அறிய முடியும். இந்த இடத்திலே ஸ்ரீபாஷ்ய வரி இப்படி இருக்கிறது. இங்கே சாப்பாடு சாப்பாடு என்று சொல்கிறாரே, அது உண்மையிலே சம்ஹாரம்தான் என்று. மும்மணிக்கோவையிலேயும் வையம் உண்டு என்று இருக்கிறதே, அது பிரபஞ்ச சம்ஹாரம் பண்ணி என்ற அர்த்தம் சொல்ல. ஆன காரணம் இங்கே நச்சேதம் கர்ம நிமித்த போக்திருத்தம். சாப்பாடு என்றால் அத்திருத்தம் என்றால் போக்திருத்தம், அது
கர்ம நிமித்தமான போக்திருத்தம் இல்லை. நமக்கெல்லாம் நம்முடைய முன் வினை காரணமாக ஒரு சம்சார போகங்களை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது, அதுதான் கர்ம நிமித்த போக்திருத்தம். அது பகவானுக்கு கிடையாது. பகவான் அந்த அர்த்தத்திலே சாப்பிடுவதே கிடையாது. அபிது ஜகஜன்ம ஸ்திதி லய கேது பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணோ விஷ்ணோ சம்ஹர்த்ருத்வம். இங்கே சாப்பிடுறதுன்னு சொன்னது சம்ஹாரம் பண்றதுன்னு அர்த்தம். அது எப்படி தெரியும்? இங்கே சாப்பிடுகிறதுன்னு வார்த்தை தானே இருக்கு, போதனம் இருக்கு என்று கேட்டால் அதற்கான காரணத்தை எழுதுகிறார். உபசேசனஸ்ய மிருத்யோரபி அத்யமானத்வாதி உபசிச்சியமானஸ்ய கிருத்னஸ்ய பிரம்மக்ஷத்ர பூர்வகஸ்ய ஜகதஹ சராசரஸ்ய அதனம் அத்ர விவக்ஷிதம் இதி கம்யதே. ஈதிருஷம் ச அதனம் உபசம்ஹார ஏவ என்று அவருடைய விளக்கம். வையம் உண்டு என்று மும்மணி கோவையிலே இருப்பது போல ஓதனஹ என்று கடவலியிலே இருக்கிறது. சாப்பிட்ற பொருளுக்கு தான் ஓதனம் என்று பெயர். பிரத்யோதனம் முதலிய பதங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டுலையும் சொன்ன சாப்பாடு எது தெரியுமா? வேறொரு உபநிஷத்துல வேறொரு வாக்கியம் சொல்கிறது, ஜீவாத்மா பரமாத்மா என்கிற இரண்டு பட்சிகளிலே ஜீவாத்மா என்கிற ஒரு பட்சிதான் சாப்பிடுகிறது. தான் இருக்கும் மரத்தினுடைய பழத்தை பரமாத்மா சாப்பிடாமலே இருக்கிறது என்று. ஆனால் இந்த உபநிஷத்து பரமாத்மாவை அத்வா என்று சொல்கிறது பிரம்மசூத்திரம். என்று சொல்கிறது கடவல்லி. இது என்ன முரண் என்று கேட்டால், இங்கே சொன்ன சாப்பாடு வேறே, இங்கே சொன்ன சாப்பாடு வேறே. சீபாஷவரிக்கு அர்த்தம், உலகங்களின் உற்பத்திக்கும் இருப்புக்கும் லயத்துக்கும் காரணமான விஷ்ணு என்கிற பரபிரம்மத்தினுடைய சம்ஹாரம் என்கிற லீலை இருக்கிறதே, அதுதான் இந்த இடத்திலே உண்பதாக சித்தரிக்கப்படுகிறது. எதை உண்கிறான் என்பது கடவல்லியிலே சிறிது லேசாக காட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் ஸ்பஷ்டமாக இல்லை. உலகை உண்கிறான் என்று சொல்ல வேண்டும். உலகை என்ற இங்கு ஸ்பஷ்டமாக இல்லை. அதுதான் இங்கே மும்மணி கோவிலே வையம் உண்டு என்கிறாரே, அதுதான். இது எப்படி தெரியும்? அங்கேயும் உலகை உண்பதைத்தான் சொல்கிறார் என்று கேட்டால், அதிலே மூன்றாவது வரி எப்படி என்று இருக்கிறது. யமனை தொட்டுக்கையாக வைத்து கொண்டு சாப்பிடுகிறான் என்கிறது இந்த உபனிஷத்து. தொட்டுக்கை என்பது என்ன? நமக்கு தெரியும் சாப்பிடும்போது தொட்டுக்கை என்பது எலுமிச்சங்காய் மாங்காய் முதலிய ஊறுகாய்களுக்கு தொட்டுக்கை என்று பெயர். அல்லது குழம்புங்க சாப்பிடும்பொழுது கூட அப்பளாம் வடா முதலிக்கு தொட்டுக்கை என்று பெயர். தொட்டுக்கை என்றால் அதுவும் ஒரு சாப்பிடுகிற வஸ்துதான், தின்பண்டம் தான். எந்த வஸ்துவானது தன்னை தின்பதாலே மற்றதையும் தின்ன வைக்கிறதோ, அதாவது மற்ற உணவை தின்பதற்கு தானும் ஹேதுவாகிறதோ, அந்த வஸ்துவுக்கு தொட்டுக்கை என்று பெயர். ஊறுகாய் ஒரு தொட்டுக்கை, அப்பளம் ஒரு தொட்டுக்கை. இந்த மந்திரத்திலே என்ன சொல்கிறது? மற்ற வஸ்துவையும் கூட சாப்பிட முடியும். அப்படி யமனையும் அவனுடைய துணையாலே மற்ற வஸ்துக்களையும் சாப்பிடுகிறவன் அப்படின்னா, அங்கு சொன்ன மற்ற வஸ்து என்னவா இருக்கும் அப்படின்னா, யமனோட கூட இருக்கிற வஸ்து சராச்சரமாகத்தான் இருக்கும். இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் சாப்பிடுகிறான் என்கிற அர்த்தம் தான் இருக்கும் யமன தொட்டுக்கைன்னு சொன்னதுனால. அதனாலே இந்த மந்திரமானது வையம் உண்டது பற்றி பேசுகிறது. இதைத்தான் மும்மணி கோவிலே வையம் உண்டு என்கிறார். இதுல ஒரு சாப்பாட்டுக்காரன் சாப்பிடுகிறவன் சொல்லிருக்கே, அது பரம்பொருள் தான் என்று நமக்கு புரிகிறது. வேற யாரால யமனை தொட்டுக்கொண்டு உலகத்தை சாப்பிட முடியும்? ஆனால் இந்த மந்திரத்திலே உலகம் என்கிற வார்த்தை இல்லை.
உலகம்னு சொல்லாமல் பிரம்ம க்ஷத்திரம் என்று சொல்லி. ஏன் இப்படி பிரம்ம க்ஷத்திரம் சொன்னா உலகம்னு அர்த்தம் கிடைக்குமா என்னன்னு கேட்டால், அது ஒரு சுட்டல், சுட்டி காட்டுதல், உபலக்ஷணம் என்று சொல்வோம். பிரம்ம க்ஷத்திரம் முதலானது என்று எடுத்துக்கொண்டு எல்லா லோகத்தையும் எடுத்துக்கொள்ளும். எல்லாரையும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பிராமணர்களையும் க்ஷத்திரியர்களையும் இங்கே உணவு என்று சொன்னார். மீதி பேரும் மீதி வஸ்துக்களும் பெருமாளுக்கு உணவு தான். உணவு தொட்டுக்கை என்று சொன்னால் இன்னும் என்னென்னவோ இருக்கும் இல்லையா, காய்கறிகள், பச்சடிகள், பட்சங்கள், உபபானங்கள், அப்படி எத்தனையோ இருக்கும்போது சாப்பிடும் பொழுது அதுக்கெல்லாம் மீதியெல்லாம் வச்சுக்கணும். நாம எவ்வளவோ ஊகித்துக் கொள்ளலாம். இதிலே இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடுகிறவன் ஒருத்தன், அதுதான் சம்ஹாரம் பண்ணுகிறவன் என்கிறார். இது நாம் சற்று முன்னே படித்து கேட்ட ஸ்ரீபாஷ்ய வரியினுடைய மொழிபெயர்ப்பு. வையம் உண்டு என்பதுதான் இந்த கடவல்லி மந்திரத்தினுடைய அர்த்தம் என்று சொல்கிறது இந்த ஸ்ரீபாஷ்ய வரி. உலகம் உண்ணல் என்பது ஜெகத் சம்ஹாரம் என்று. ஆனால் இப்போ மூன்றாவது விஷயத்துக்கு போகிறோம். உலகை உமிழ்தல் என்பது என்ன? அது ஜெகத் சிருஷ்டி ஆகும். வையமுண்டுமிழ்தலின் உம்மணி கோவில் சொல்லி சம்ஹாரத்தையும் படைப்பையும் இந்த ரெண்டையும் சொல்கிறது. இவ்விரண்டையும் உண்ணலும் உமிழ்தலும் போல என்கிற இந்த கருத்திற்கு இதையும் கூட வேறொரு உபனிஷத்து தான் நமக்கு தெரிவிக்கிறது. இப்பொழுது ஒரு உபனிஷத் வாக்கியம். என்று ஆரம்பிக்கிறது யதார்த்தியாக என்று மேலே இருக்கிற வரிகள் நமக்கு தேவையில்லை. முண்டோகோபனிஷத்திலே ஒரு மந்திரம் இது. இதிலே ஊர்ண நாபி என்று ஒரு ஜந்து, அதுக்கு லூதா என்று பெயர் சொல்கிறார்கள் சம்ஸ்கிருதத்திலே. சிலந்தி, எட்டுக்கால் பூச்சி என்றெல்லாம் தமிழிலே சொல்கிறார்கள். இந்த சிலந்தி என்ற பூச்சியை பெருமாளுக்கு திருஷ்டாந்தமாக காட்டுகிறது இந்த மந்திரம். இந்த சிலந்தி பூச்சி பண்ணுகிற காரியம் பெருமாள் பண்ணுகிற உலக படைப்பும் உலக சம்ஹாரத்துக்கும் திருஷ்டாந்தமாகிறதாம். உலகை ஆக்கல், உலகை அழித்தல், இந்த ரெண்டுக்கும் இந்த பூச்சியினுடைய காரியம் எப்படி திருஷ்டாந்தமாகிறது என்று கேட்டால், சிலந்தி வலை கட்டும். வலைதான் அதனுடைய வாழிடம். அந்த வலை கட்டுவதற்காக வேண்டிய நூல் இருக்கிறதே, அதை எங்கிருந்து கொண்டு வருகிறது என்றால், காக்கா குருவிகள் எல்லாம் வெளியே போய் வஸ்துக்களை எல்லாம் கொண்டு வந்து தனக்கு ஒரு கூடு கட்டிக்கிறது. அந்த மாதிரி சிலந்தி பண்றதில்லை. சிலந்தி என்ன பண்றது, தன்னுடைய வாயிலிருந்தே உமிழ்கிறது அந்த வலை, அந்த நூலை. பிறகு தானே பல இடங்களுக்கு அதை உமிழ்ந்து கொண்டே போய் நிதானமாக அந்த ஒட்டடை என்று நாம் சொல்கிறோமே அதை தயாரிக்கிறது. அந்த ஒட்டடை தயாராகும் விதத்தை நாம் நன்றாக கவனித்து பார்த்தோமானால் நமக்கு அது வேடிக்கையாக இருக்கும். சிலந்தி பூச்சி இருக்கிறதே, அது ஒட்டடையை எப்படி கட்டுகிறது என்பதை நாம் கவனித்தோமானால் நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதை பார்த்தா ஒட்டடைக்கு தேவையான நூல் இருக்கிறதே, அதை தன்னுடைய உடலுக்குள்ளேயே தயாரித்து விடுகிறது. அது தானே உற்பத்தி பண்ணி தன்னுடைய வாய் வழியாக அந்த நூலை உமிழ்கிறது. ரொம்ப கை சேர்ந்த மேஸ்திரியா இருக்கிறவன் வீடு கட்டினானால் அதில் நிறைய சித்திர வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணி அழகாக கட்டுகிறானே, அது போல இந்த பூச்சி கூட என்ன பண்ணுகிறது, ஒரு வட்டம் அமைக்கிறது, அல்லது ஒரு ஐங்கோணம் அறுகோணம் என்று சொல்கிற பல கோணங்களை எல்லாம் அதிலே அமைத்து என்னென்னவோ உருவங்களிலே ஒரு நிர்மாணம் பண்ணுகிறது தன்னுடைய வீட்டை. மற்ற ஜந்துக்கள் பட்சிகள் எல்லாம் தான் வீடு கட்டுவதற்கு எங்கேயோ வெளியில் இருந்து குச்சி புல்லு அதெல்லாம் வைக்கோல் எல்லாம் கொண்டு வந்து கட்டும். ஆனால் இது அப்படி இல்லை, தனக்கு வீடு கட்டுறதுக்கு வேண்ட சாமானை தன்னுடைய வாயிலிருந்தே கொட்டுகிறது. ரொம்ப மெலிசா இருக்கு அந்த நூல், ஆனா கூட ரொம்ப உறுதியா இருக்கு. அதுல ஏதாவது ஈ கொசு எல்லாம் மாட்டின் கொடுத்தனா அது அது அங்கதான் ஜெயில், அவ்வளவுதான். அதுல இருந்து வெளியே வரதே அது கஷ்டம். அவ்வளவு வலிமை வாய்ந்த வீடை ரொம்ப மெலிசா இருந்தா கூட தன்னுடைய உடம்புக்குள்ளேந்தே உமிழ்ந்து கட்டுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அந்த வீட்டுல தான் குடியிருக்க அது கொஞ்ச நாள் ஆன பிறகு
வேண்டான்னு தோணி போச்சுன்னா அதுக்கு அடுத்த வேடிக்கை நகை பண்றத அந்த குச்சி அந்த நூல் வீடை வேகமா தன் வயசுக்குள்ளே இழுத்துக்கிறது, மொத்தத்திலும் திரும்பி உள்ள சாப்பிடுறது, தன்னுடைய இருப்பிடத்தை உண்கிறது. பிற்பாடு இன்னொரு இடத்துக்கு போய் மறுபடியும் உமிழறதுக்கு வாகாக தன்னுடைய உடம்புக்குள்ளே அதை வைத்துக் கொள்கிறது. இந்த பூச்சி கதையிலே ஒரு உண்ணலும் இருக்கிறது, ஒரு உமிழ்தலும் இருக்கிறது. உண்ணல் என்பது சம்ஹாரம், அதாவது அந்த வீட்டை தனக்குள்ளே இழுத்துக் கொள்ளும். வீடு என்று இங்கே சொல்கிறது அந்த ஒட்டடை வீடு. உமிழ்தல் என்பது படைப்பு, மறுபடியும் சிலந்தி அந்த ஒட்டடை வீட கட்டுறது. இது போலத்தான் பரம்பொருள் கூட பண்ணுகிறான் என்று விளக்குகிறது உபனிஷத். பரமாத்மா சிலந்தி போல, இந்த பிரபஞ்சம் சிலந்தி கூடு போல. சிலந்தி கூடானது சிலந்தியினுடைய வயத்திலிருந்து வெளியில வர்றது போல, பரமாத்மாவிடமிருந்து இந்த உலகமானது வெளிவருகிறது. அதுதான் படைப்பு என்கிறது. சிலந்தி பூச்சியானது கடைசியில தன்னுடைய கூட்டை தானாகவே தனக்குள்ளேயே இழுத்து கொண்டுடுறதே, அது போல பரமாத்மாவும் தான் படைத்த உலகத்தை தனக்குள்ளேயே லயமடையும்படி பண்ணுகிறார். இதுதான் அவர் பண்ணுகிற சம்ஹாரம் என்பது. வையமுந்துமிழ்ந்தல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஜெகத் சம்ஹாரமும் ஜெகத் சிருஷ்டியும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சிலந்தி திருஷ்டாந்தம் அதற்கு உதவுகிறது. இந்த கருத்து இருக்கிறது பெருமாள் உபாதான காரணமாகவே ஆகிறார் லோகத்துக்கு என்று. லோகத்தை படைக்கிறார் மட்டுமில்லை, தன்னிடமிருந்துதான் அதை படைக்கிறார், தான் தான் அதற்கு மூல காரணமாகிறார். அந்த கருத்து வெளிநாட்டு மதங்களிலே கிடையாது, நம்ம நாட்டிலே கூட புத்த ஜைன மதங்களிலே இல்லாத கருத்தா இருக்கிறது. உண்டு உமிழ்தல் என்று லய சிருஷ்டிகளை குறிப்பிடுகிற வழக்கம் கூட உபனிஷத்திலே உண்டு, நம்முடைய சம்பிரதாயத்திலே உண்டு. ஆனால் நம்மளே சில பேருக்கு இது புதுசா இருக்கலாம். என்ன உண்டு உமிழ்தல் என்று சொல்கிறாரே அப்படின்னு. ஆனா உபனிஷத்துல இந்த திருஷ்டாந்தம் இருக்கிறதுனால, உபனிஷத்துக்கு பின்னால வந்த எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன, வைதிகாரங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், அதுல எல்லாம் இந்த திருஷ்டாந்தம் எதிரொலிக்கும். இதே போல ஒரு திருஷ்டாந்தம் அதுல தரப்படும், அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் உபனிஷத்தை அடியொற்றிதான் இதை எல்லாம் வந்திருக்கிறது. ஒரு வசனம் இதுல, பூர்ணாம் சந்தன்ய வக்த்ரதாஹ தயா விஹ்ருத்ய பூயஸ்தாம் க்ரஸத்யேவம் ஜனார்தனஹ என்பது. இதிலே பூர்ணா அப்படிங்கிறது கம்பளின்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, எட்டுக்கா பூச்சியினுடைய வலை இருக்க அந்த வலையில் இருக்கிற நூல் தான் ஊர்ணா என்று. பொதுவா இருக்கிற ஊருன்னா ஆட்டுத்தோல்ல இருந்து வந்த கம்பளி, அதுக்கு கூட ஊருன்னா தான் பேரு. ஆனா இங்க என்ன இருக்கு, ஊரண்ண நாபிகி என்று பெயர் இருக்கு. தன்னுடைய நாபிக்குள்ளேயே ஊர்ணத்தை கொண்டது, அது சிலந்தி பூச்சிக்கு மட்டும்தான். ஆடு முதலிய பிராணிகளுக்கு உடம்பு மேலே மயிராக இருக்கும் ஊரண்ணாங்கிறது. ஆனா சிலந்திக்கோ அது நாபிக்குள்ள வயசுக்குள்ளேந்து வருது. அதனால அந்த பூச்சிக்கு ஊர்ண நாபி அப்படின்னு காரண பெயர் வந்திருக்கிறது. இந்த ஊர்ண நாபிங்கிற பெயர் உபனிஷத்திலையும் இருக்கிறது, இப்ப இந்த வசனத்திலேயும் இருக்கிறது. அந்த ஊர்ண நாபியானது எப்படியானால் தன்னுடைய ஹிருதயத்தில் இருந்தே நூலை, என்ன பதம் இருக்கிறது, சந்தன்ய என்று பதம், நன்றாக நிர்மித்து, அப்புறம் வக்தரத்தாக வாய் வழியாகவே அதை சந்தன்யா என்பதற்கு இன்னொரு அர்த்தம், நம்ம பரப்பி வச்சு. ஏதோ ஒரு இடத்துல உமிழ்ந்த பேர் வச்சுட்டு போறதில்லை, அதை ஒரு வீடு மாதிரி பரப்பி அதன் மூலமாக விஹ்ருத்யா என்று ஒரு பதம் இருக்கிறது. விளையாட்டுகள் எல்லாம் பண்றது அந்த பூச்சி. என்ன விளையாட்டு பண்றது இந்த எட்டுக்கா பூச்சி,
தனக்கு இதை தேடி கொள்ளுகிற விளையாட்டு. ஈ கொசுல்ல அதுல மாட்டிக்கும், இது அது தின்னும், அந்த விளையாட்டை பண்றது. மறுபடியும் கடைசியில என்ன பண்றது, கிரசதி பூயக, மறுபடியும் தாம் கிரசதி, அந்த ஊர்னாவை அதுவே விழுங்கி விடுறது. அது போலத்தான் ஏவம் ஜனார்தனஹ என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது. ஜனார்தனன் இருக்கிறானே பரமாத்மா மகாவிஷ்ணு, அவன் கூட இப்படித்தான் பண்ணுகிறான் என்று சிலந்தி பூச்சி பண்ணுகிறது போலத்தான் ஜெகத் சிருஷ்டியே பண்ணுகிறான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு மூலமான உபனிஷத் வாக்கியத்திலே இல்லாத சில பதங்கள் இது உபபிரம்மணமானபடியாலே விளக்குவதற்காக இங்கே வந்திருக்கின்றன. அதிலே சம்பன்ய வக்ரதஹ விஹ்ருத்ய பூயஹ கிரஹதி என்று அஞ்சு பதங்கள் முக்கியமானவை. சம்பன்யா என்றால் பரப்பி வச்சு அர்த்தம், வக்ரதஹா என்றால் வாய் வழியாக அர்த்தம், விஹ்ருத்யான விளையாடின்னு அர்த்தம், பூயஹான மறுபடியும் அர்த்தம், கிரஹதினா விழுங்குகிறது. இந்த ஐந்து பதத்திலேயும் பதங்கள் புதுசு என்பது மாத்திரமில்லை, அஞ்சு புது கருத்து இருக்கு. அந்த உபநிஷத்துல சொல்லாத அஞ்சு கருத்து சொல்லியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னா, அது இந்த பூச்சி நகர்ந்து நகர்ந்து போய் அது உமிழ்கிற சமயத்துல அது சம்பன்ய நன்னாக பரப்பி வைக்கிறது அந்த நூலை அப்படிங்கிற கருத்து உபநிஷத்துல இல்லை. இதுல இருக்கு அது வாய் வழியாக அந்த நூலை விடுறது, அந்த நூலை விட்ட அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளை விளையாடுறது, மறுபடியும் அந்த வீட்டை முழுங்கிடுறது, இப்படிங்கிற கருத்துகள் இந்த உபபிரம்மண வசனத்துல கிடைக்கிறது. திருஷ்டாந்தத்தை இன்னும் வலுவாக்குறது இந்த ஊர்ணனாவி திருஷ்டாந்தம் இருக்கே, அது பகவத் சிருஷ்டி சம்ஹாரத்துக்கு திருஷ்டாந்தமாகிறது, நல்ல வலுவான திருஷ்டாந்தமாகறதுக்காக இந்த பதங்கள்லாம் போட்டு. ஏன்னா பெருமாளும் சம்பன்யாங்கிற காரியத்தை தான் பண்ணார், உலகத்தை சூக்ம தசையிலிருந்து ஸ்தூல தசைக்கு கொண்டு வருகிறார் சிருஷ்டி பண்ணும் பொழுது, அதுதான் சிருஷ்டிங்கிறது. அதனாலே சம்பன்யா என்ற ஒரு பதம் இருக்கிறது. இதுல சொன்ன கருத்து பெருமாளுக்கும் உருணநாபிக்கும் பொதுவாயிற்று. பக்தரத்தகான்னு ஒன்று இருக்கு, பெருமாள் வாய் வழியாக கிடைக்கிறாரா என்ன அப்படின்னு உபனிஷத்துல சொன்னதா தெரியலையேனாலும், ஆழ்வார்கள்லாம் உமிழ்தல் சொல்றாளோ இல்லையோ, உமிழ்தல்னா வாய் வழியா வெளியில போறதுதான் உமிழ்தல்னு பேரு. அதனாலே அதுக்கு அதுவும் அந்த திருஷ்டாந்தத்துல அதுவும் பொருந்துறது. இதே மாதிரி விகிருத்தியாங்கிறது ரொம்ப விளையாடுறதுங்கிறது ரொம்ப பொருந்துறது. பெருமாளுக்கும் விளையாட்டு தான் இந்த உலக படைப்பு சம்ஹாரம் எல்லாம் அவருக்கு விளையாட்டு. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே என்று ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் வரியிலேயே இதான், இந்த உலகத்தை படைப்பதும் நிலைப்படுத்துவதும் பங்கப்படுத்துவதும் இதெல்லாம் அவனுக்கு லீலையாக இருக்கிறது என்று. அதுதான் இங்கே விஹிருத்யா என்ற பதத்தினாலே சொல்கிறார். இதே போல ஸ்ரீபாஷ்யத்துல முதல் வரி இப்படி இருக்கிறது போல கம்பராமாயணத்திலேயே முதல் வரி இப்படிதான், உலகம் யாகவையும் தாபுளவாக்கலும் என்று ஆரம்பித்து அழகிலா விளையாட்டுடை ஈசனை என்று. அதாவது உலக படைப்பு உலக சம்ஹாரம் இது ரெண்டும் பெருமாளுக்கு லீலையில சேர்ந்தவை விளையாட்டானவை என்று பகவத் ராமானுஜனும் கம்பரும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனாலே பெரிய கிரந்தத்தினுடைய ஆரம்பத்திலே முதல் கருத்தாக தெரிவிக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேரும். இதை பத்தி இன்னும் நிறைய பேச வேண்டாம், ஏன்னா மும்மணிக்கோவை வரியிலே இது லீலை என்கிறது இல்லை, மையமும் புகழ்தலின் என்பது மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனாலும் விகிருத்யா என்கிற பதம் அதற்கான உபபிரம்மண வசனத்திலே இருப்பதாலே இவ்வளவு பார்த்தோம். கிருண்ணதே என்று உபனிஷத்தில் இருக்கிற வரிக்கு பதில் கிரகதி என்கிற பதம் உபபிரம்மணத்திலே இருக்கிறது. கிருண்ணதே அப்படின்னா இழுத்துக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம், கிரகத்தின்னா முழுங்கிறதுன்னு அர்த்தம், மும்மணி கோவையில உண்டுன்னு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அதனாலே கிரகத்திங்கிறது மும்மணி கோவையில சொன்ன உண்டுங்கிற கருத்துக்கு கிட்ட வருது. இந்த மாதிரி உண்டு உமிழ்தல் அப்படின்னு இருக்க இது நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியாள்லாம் நிறைய தடவை பாடியிருக்கா.
இன்னைக்கு உபன்யாச விஷயங்கள்ல நிறைய தாத்பரியங்கள்ல அடுத்த விஷயம் எதுன்னு கேட்டா, இந்த உண்டு மொழிதலை பற்றி நிறைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் பாடியிருக்கா அப்படிங்கிறது தான். நம்ம ஆரம்பிக்கிறதே ஆலவந்தா ஸ்தோத்திரத்திலே, என்று ஒரு வரி அங்கே, சிருஜதே கிருண்ணதே அப்படி எல்லாம் பலம் இருக்க சம்ஸ்கிருதத்துல இதுக்கு முன்ன காட்டினதுல படைக்கிறான் எடுத்துக்கிறான்னு, அந்த பதங்கள்லாம் உண்டு உமிழ்தல்ங்கிறதுக்கு சரியான நேர் பதங்கள் கிடையாது. சந்தன்ய கிரகத்தினா பரப்புகிறான் விழுங்குகிறான் அர்த்தம். இதுவும் உண்டு உமிழ்தல் என்பதற்கு நேராக பொருள் தராது. உமிழ்தல்ங்கிற வார்த்தை எங்க இருக்கு? எங்க என்ன சொல்றோம்? தாத்பரியம் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் ஆழ்வாரிடமிருந்து சொற்களையும் கருத்துகளையும் கடன் வாங்கிக்கிறார் ஆளவந்தார். அவர் என்ன சொல்றார்? நிகீர்ய உத்கீரதி என்று பதங்களை இட்டிருக்கிறார். உபனிஷத்துல இல்லாத பதங்கள் சோத்திரத்திலே வருகின்றன. இதுதான் உண்டு உமிழ்தல் என்பதற்கு நேரான மொழிபெயர்ப்பு. நிகீரியன்னா முழுங்கின்னு அர்த்தம், உத்கீரதினா உமிழ்கிறான் அப்படின்னு அர்த்தம். முழு ஸ்லோகத்தையும் பார்க்கணும். தஸ்யோதரே ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சஹ கோரக்ஷதி மம ஜனிஷ்ட சகஸ்ய நாபே க்ராந்த்வா நிகிர்ய புனருத்கிரதி ஸ்வதன்ய கஸ்கேன வைஷ பரவாமிதி சக்ய சங்கஹ. இதனுடைய அர்த்தம், எவனுடைய வயசுக்குள்ளே சிவன் பிரம்மா முதலான பிரபஞ்சம் இருக்கிறது, இதை எவன் காப்பாற்றுகிறான், எவனுடைய தொப்புள்ளிருந்து இது உண்டாயிற்று, தன்னுடைய திருவடியாலே தாண்டி விழுங்கி உமிழ்கிறவன், அவனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள், இவனுக்கும் மேலாக ஒருவன் இருப்பானோ என்று, இவன் தான் அந்த ஒருவனோ என்று சந்தேகம் கூட யாரையிட்டு இவனுக்கு வரும்? அப்படி ஒருவன் கிடையவே கிடையாதே, சந்தேகமே வராதே என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே வையம் உண்டு உமிழ்தல் என்பது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. ஆரம்பத்திலேயே வயத்திலே பிரபஞ்சம் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாரோ இல்லையோ, அதனாலே விழுங்கின தெரிகிறது. அப்புறம் நிகீரிய உத்கீரத்திய பதங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன. உண்டு உமிழ்கிறான் இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கும் மூலமாக ஆளவந்தாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம், சின்ன பாசுரம், தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே என்று. இதுல உண்டுமிழ்ந்து என்கிற பதம் வந்திருக்கிறது. திருவாய்மொழியிலிருந்து கடன் வாங்கினதாக இதே பதம் உம்மணி கோவையிலே வந்திருக்கிறது, உண்டுமிழ்தலின் என்று. திருவாய்மொழியிலே இப்போ சொன்ன இந்த பாசுரத்திலே தானே தானேன்னு சொன்னது பெருமாள். அந்த பெருமாளுக்கும் உலகத்துக்கும் ஆறு சம்பந்தங்களை பேசுகிறார். வையம் என்பதற்கு பதில் உலகு என்று இருக்கிறது. தானே உலகெல்லாம் என்பதனாலே பெரும் உலகமாகவே ஆனவனே அவன் தான் என்று ஒரு சம்பந்தம். அப்புறம் தானே படைத்திடந்து என்பதிலே இன்னும் ரெண்டு, உலகை படைத்தவனவன் உலகை இடந்தவனவன். இடந்தவன் என்றால் வராகாவதாரம் பண்ணின பொழுது அந்த உலகை தன் கொம்பாலே இடந்து தூக்கினவன். பிறகு மூன்றாம் வரியிலே தானே உண்டுமிழ்ந்து உலகை உண்டவன் உலகை உமிழ்ந்தவன், இந்த ரெண்டும் தான் நமக்கு இன்றைக்கு முக்கியம். பிறகு நாலாம் வரியிலே உலகை ஆள்கிறவன். ஆக ஆறு சம்பந்தங்கள் உலகுக்கும் பெருமாளுக்கும் இந்த திருவாய்மொழியிலே. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது, ஆறிலே உமிழ்வது என்று ஒன்று படைப்பது ஒன்று என்று இன்னொன்றாக இருக்கிறதே, உமிழ்வதும் படைப்பதும் இத்தனை நாழியாக ஒரே காரியம்தான் சொல்லிக் கொண்டு வந்தோமே,
இப்போ இது ரெண்டும் வெவ்வேறையாக நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறாரேன்னு. படைப்பது என்கிற சிருஷ்டி இருக்கே அது பெரிய காரியம், ரொம்ப நாளாக நடக்கிற காரியம். அதுல எத்தனையோ நிலைகள் உண்டு. பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி என்று சொன்னபடி ஒருவனாக இருப்பவன் பல பேராக ஆதல் என்பது ஒன்று. அதற்கு பிறகு திருவிருக்கரணம் என்று பூதங்களை எல்லாம் தனித்தனியாக இல்லாமல் கலந்து கட்டியாக்குவது இன்னொன்று. பிறகு நாமரூப வியாக்கரணம் என்று ஒன்று, பெயரிடல் உருவமிடல் என்று. இப்படி படைப்பு என்பதிலே எத்தனையோ நிலைகள் இருக்கின்றன. அதிலே முதல் ஆரம்பத்துக்கு உமிழிதல் என்று, அந்த உமிழிதலுக்கு பிறகும் படைத்தல் தொடர்கிறது. அதனாலே அதை தனியாக இன்னொரு சம்பந்தமாக இன்னொரு காரியமாக சொன்னது சரி. இந்த ஆறு சம்பந்தங்களிலே உலகை உண்டுமிழிதல் என்று மூன்றாம் வரியில் அருளி செய்த இரண்டும் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை. இப்படி உண்டுமிழிதல் உள்ளிட்ட ஆறு சம்பந்தங்களை லோகத்துக்கும் பெருமாளுக்கும் கவி நயத்தோடு கூட இப்பொழுது நம்மாழ்வார் திருமாவழிமொழியிலே வர்ணித்தார் போலே வர்ணிக்கிறவர் இன்னொருவர் இருக்கிறார். அவர் பரகால நாயகி. அவருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற சாஸ்திரத்திலே ஒரு பாசுரம், திருநெடுந்தாண்டகம் என்பது 4000 அடங்கிற 24 பிரபந்தங்களிலே ஒன்றானபடியா ஒன்றாயிருந்தாலும் அதே ஒரு சாஸ்திரம் என்று பட்டர் அருள்வாளாம். அப்படி ஒரு ஐதீகம் இருக்கிறது. இப்பொழுது நாம் மும்மணி கோவையிலே ரொம்பவும் ஆழமான வேதாந்த கருத்துக்களை எல்லாம் அடங்கியிருப்பதாக பார்த்து வருவது போலேதான் திருநெடுந்தாண்டகத்திலேயும். அதனாலேதான் திருநெடுந்தாண்டகத்தை சாஸ்திரம் என்கிறார் அந்த ஆச்சாரியர். அந்த சாஸ்திரத்திலிருந்து இப்பொழுது ஒரு பாசுரம். பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவர்கள் என்றல்லால் பேசலாமே. ஒரு பாசத்தினுடைய இரண்டாவது பாதியை இப்பொழுது வாசித்து கேட்டோம். இதிலே பார் என்கிற வார்த்தை இருக்கிறதே அது 6 வந்திருக்கு. பாராளம் பாரிடந்து பாறை உண்டு பாருமிந்து பாரளந்து பாறை ஆண்ட. 6 பார் என்பதற்கு ஒரே அர்த்தம்தான், பூமி. என்ன எதுக்கு அது திரும்பி திரும்பி சொல்கிறார் என்றால், அவனுக்கும் பூமிக்கும் லோகத்துக்கும் பகவானுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அது அது புரிவதற்காக, அது மண்டையில உரைப்பதற்காக திரும்பி திரும்பி பார் என்பது சேர்த்து. பாராளன் இந்த லோகத்தை ஆள்பவன் பாரிடந்து, பாராளன் இந்த லோகத்துக்கு சுவாமியானவன், இந்த லோகத்தை தன் உடைமையாக கொண்டவன், பாரிடந்து வராக பார்த்ததே பூமியை இடந்தவன், பாறை உண்டு சம்ஹாரம் பண்ணினவன், பாருமிந்து சிருஷ்டி பண்ணினவன், பார் அளந்து திருவிக்கிரம அவதாரத்தாலே அவதாரத்திலே அடியாலே அளந்தவன், பாறை ஆண்ட ஆட்சி செய்கிறவன் ராஜாவானவன், அவனுடைய பேராளன் அவன் மிக பெரிய ஆள். பெருமாள் நம்ம சொல்றோமே, பெருமாள்ங்கிறதுக்கு இந்த பேராளன் தான் அர்த்தம், பெரிய ஆளவன். அவனுடைய பேரை ஓதுகிற பெண்ணை, இந்த திருவங்கை ஆழ்வார்ங்கிற பெண்ணு தான் இப்போ, அவளை மண்மேல் பெருந்தபத்தல் என்றெல்லால் பேசலாமே. மகா தபஸ் பண்ணுகிறவள் என்று சொல்ல முடியுமே தவிர அதற்கு மேலே என்ன சொல்ல முடியும் அந்த பெண்ணினுடைய பெருமையை பற்றி. மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். 6 சம்பந்தத்தை, இந்த பாருக்கு சொந்தக்காரன், இந்த பாறை இழந்தவன், இந்த பாறை உண்டவன், இந்த பாறை உமிழ்ந்தவன், அதை அளந்தவன், அதை ஆள்கிறவன். நம்மாழ்வார் உலகுங்கிற வார்த்தையை போட்டார், திருமங்கை ஆழ்வார் பார் அப்படிங்கிற வார்த்தை போட்டார். மும்மணி கோவையிலே வையம்ங்கிற வார்த்தை இருக்கு. வார்த்தை மாறினாலும் அர்த்தம் ஒண்ணுதான். நம்மாழ்வார் 6 சம்பந்தம் காட்டினார், திருமங்கை ஆழ்வார் 6 சம்பந்தம் காட்டினார். ஆனால் அதே 6 இல்லை, வேற சம்பந்தங்களையும் சேர்த்திருந்தார். அதிலிருந்து ரெண்டு பேரும் சொன்னா பார்த்து 2 சம்பந்தத்தை எடுத்து இங்க வையம் உண்டுமிழ்தலின் என்று மும்மணி கோவையில வந்திருக்கு.
இப்போ அடுத்த மேற்கோள், இன்றைய உபன்யாசத்தினுடைய அடுத்த விஷயம், நம்மாழ்வாருடைய திருவாசிரியம் என்கிற பிரபந்தத்திலிருந்து. இந்த திருவாசிரியத்திலே உலகு படைத்துண்ட எந்தை அப்படின்னு ஒரு வரி வருகிறது. படைத்து உண்டா என்று, உண்டா என்றதுக்கு சம்பரித்தா என்றார். அந்த வரிக்கு பின்னால இன்னும் சில வரிகள் கழித்து இந்த உலகு இந்த பரமாத்மாவுக்குள்ளே அகப்படுகிறது, அதாவது அவனுக்குள்ளே கிடக்கிறது என்று சொல்கிறார். அந்த வர்ணனை பண்ணும் பொழுது உம்மணி கோவில வையம் சொல்றாரே, ஆழ்வார் உலகுன்னு சொல்றாரே, அது என்னது அப்படிங்கறதை விரிவாக காட்டுகிறார். இப்பொழுது சில வரிகள். திருவாசிரியத்திலிருந்து நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தளிரொளி இமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நில நீர் தீ கால் சுடரிரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட திறந்து ஓராலிலை சேர்ந்ததெம் பெருமா மாயனையல்லது ஒரு மா தெய்வம் மற்றவுடைய மோயாமே. இதிலே வையமும் குமிதலின் என்று சொன்ன வையம் என்பதற்கான விளக்கம் இருக்கிறது. இந்த வையம் என்பதிலே சிவன், பிரம்மா, இந்திரன், சேத்தனா சேத்தனங்கள், பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் அடக்கம் அப்படின்னு காட்டுறார். நளிர்மதி சடையன் என்பது பரமசிவன், நான் முக கடவுள் என்பது சதுர்முக பிரம்மா, தளிரொளி இமையவர் தலைவன் என்று சொன்னது தேவேந்திரன், இது முதலாக யாவகை உலகமும் யாவரும் என்றது அச்சேதனமும் சேத்தனமும் எல்லாம் அகப்பட நில நீர் தீ கால் சுடர் இரு விசும்பு என்று சொன்னது பஞ்சமகாபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்கிற அஞ்சு பூதங்கள். பிறகு மலர் சுடர் பிறவும் சிறிது உடல் மயங்க, சிறிது என்றால் சூக்ம தசையை அடைந்து பிரளய காலத்தின் போது இவை எல்லாம் நுண்ணிய பொருளாக ஆகிவிடுகின்றன வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது. இங்கே உடன்மயங்க அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் மூணு அர்த்தம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா உடல் மயங்கன்னு வேணாலும் பிரிக்கலாம், உடன் மயங்க என்று வேணாலும் பிரிக்கலாம். உடல் மயங்கன்னு பிரிச்சோம்னா இது உடலாக மயங்க அப்படியும் அர்த்தம் சொல்லலாம், உடலுக்குள்ளே மயங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். உடலாக மயங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சூக்ம சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அந்த பகவானுக்கு சரீரமாகி அவனுக்கு ஒரு விசேஷணமாகி அவனிடம் லயமடைகின்றன என்று அர்த்தமாகிறது. உடலாக மயங்க என்பதற்கு பதில் உடலுக்குள்ளே மயங்க என்று சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த பரமாத்மாவுக்கு ரூபமே இல்லாத வடிவமே இல்லாத பரமாத்மாவுக்கு இதற்கென்று ஒரு சரீரம் இருக்கிறது, அந்த சரீரத்துக்குள்ளே லயமடைகிறது இதெல்லாம் என்று அர்த்தமாகிறது. உடல்னு பிரிக்காம உடன்னு அப்படின்னு பிரிச்சா உடன் மயங்க அப்படின்னா உடன கூடன்னு இருக்கும், அவனோடு கூட லயமடைகிறது, அவனும் இதுவும் ஒன்னும் நினைக்கும்படி அவனோடு கூட ஒன்றி போகிறது என்று. ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும், இங்கே புறப்பாடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு புறப்படுவதுன்னு நம்ம சொல்றோமே இப்ப பிரஸ்தானம் கிளம்புறது அந்த அர்த்தம் இல்லை. புறப்பாடுங்கிறது அகப்படுறதுக்கு எதிர்ப்பதம். அகப்படுவதுன்னா உள்ளே கிடக்கிறது, புறப்படுவதுன்னா வெளியே வருவது. வெளியே வருவது ஒன்றுமே இல்லாமல் வெளியே எதுவுமே கிடையாது என்று சொல்லும்படி புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட எல்லா சேத்தனா சேத்தன வஸ்துக்களும் அவனுக்கு உள்ளே சென்று கிடக்க ஓராலிலை சேர்ந்தயம் பெருமா மாயனையல்லது
ஒரு மாதெய்வம், அவன்தான் ஒரு மாதெய்வம், ஒரு ஒப்பற்ற ஒன்றே ஆன மா மகத்தான பெரியவனான தெய்வம் என்றால் அந்த வையமுண்டு மீழ்ந்தவனைத்தான் சொல்ல வேண்டும். வல்லவன் எவன் என்று கேட்டால் வையமுண்டு மீழ்ந்தவன் தான் வல்லவன். வல்லாய் நீ ஏ வையமுண்டு மீழ்தலின். இந்த திருவாசிரியத்தில் சொன்னார் போலே வையங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கூட வியப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு. திருவாசிரி அர்த்தம் பார்த்தாச்சு. இதே ஆழ்வார் தான் உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்று திருவேங்கடஸ்தானை அழைக்கும் பொழுது உலகம் உண்டு பெருவாயா என்று திருவாய்மொழியை ஆரம்பிக்கிறார். வையம் உண்டு உமிழ்ந்தவனவன். இப்படி நுட்பமான சூக்ஷமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற சமயத்திலே ஆழ்வார்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள், ஸ்லேடை இந்த மாதிரி இலக்கிய நயங்களை எல்லாம் நிறைய நுழைப்பார்கள். எதற்காக என்றால் நம்முடைய கவனத்தை ஈர்க்கலாம். அப்படி கவனத்தை ஈர்க்கும் பொழுதும் இந்த இங்கே உடன்மயங்க என்று சொன்னது போல அப்புறம் முக்கியமான கருத்து வையம் உண்டு மகிழ்தல் என்ற கருத்து அதை சொல்வார்கள். அது போலதான் திருநெடுந்தாட்டகத்துல ஒரு பாட்டு பார்த்தோமே, பேராளன் பேரோதும் பெண்ணை. அதுல பேர் என்பதற்கு ரெண்டு அர்த்தம். பேராளன் என்றால் பெரிய ஆள் அவன் பெருமாள்னு அர்த்தம் சொன்னோம். பேர் ஓதும் என்றால் அவனுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணும் என்று அர்த்தம். பேருக்கு ரெண்டு அர்த்தமாச்சு, மிகப்பெரியன்னு ஒரு அர்த்தம், திருநாமம்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி எதற்காக பண்ணினார் இலக்கிய நயத்தை என்றால் அந்த அங்கே சொன்ன கருத்து இருக்கிறதே லோகத்துக்கும் பகவானுக்கும் ஆர்வித சம்பந்தங்கள்ன்ற கருத்து அது ரொம்ப முக்கியம் ஆழ்வார்க்கப்பட்டபடினாலே அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அங்கே ஒரு ஸ்லேட நயத்தை போட்டார். இப்பொழுது இன்றைய உபன்யாச விஷயத்தே கடைசியான கருத்து பெருமாள் வல்லவர்னு ஒரு கருத்து சொல்லியாச்சு, பெருமாள் மட்டுமே வல்லவர்னு ஒரு கருத்து சொல்லியாச்சு, அப்புறம் வையம் உண்டு அப்படின்னா சம்ஹாரம் பண்ணின்ற அர்த்தம்ங்கிற கருத்து சொல்லியாச்சு, வையம் உமிழ்ந்துன்னா திருஷ்டி பண்ணன்ற கருத்து சொல்லியாச்சு. கடைசியில ஒன்னும் உமிழ்தலின் ஒன்னு இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா இந்த வையம் உமிழ்தல் காரணமாக வல்லவன் ஆகிறான். அதாவது அவன் வல்லவன் என்று நமக்கு எப்படி தெரிகிறது என்றால் அவன் வையம் உண்டுமிழ்ந்ததாலே தெரிகிறது என்று இந்த காரணத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வையம் உண்டுமிழ்தலில் இருந்தா நமக்கு வல்லமை தெரிகிறது என்று கேட்டால் ஆமாம் என்கிறது வால்மீகி ராமாயணம். ராமன் மகாசக்தன், ராமோ மகாசரைஹி அப்படின்னு ஒரு முடிகிற ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார் வால்மீகி, மகாசக்தன்றது எப்படி நிரூபணம் பண்றாருன்னா இவன் தன்னுடைய கரங்களாலே எல்லா லோகங்களையும் சம்ஹாரம் பண்ணி மறுபடியும் சிருஷ்டிப்பதற்கு சக்தி உள்ளவனான அப்படின்னாலே ராமன் மகாசக்தன் என்று தெரிவிக்கிறார். அதே போலதான் திருநெடுந்தாண்டகம் சொல்கிறது அவன் பெரிய ஆளாச்சே பேராளன் அப்படின்னு. அவன் பேராளுன்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறது, பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் அப்படின்னு உண்டு மொழிதலை தான் பெருமாளானதுக்கு காரணமாக திருநெடுந்தாட்டகம் தெரிவிக்கிறது. திருவாசிரியும் என்ன தெரிவிக்கிறது, அவனை மா தெய்வம் ஒரு மா தெய்வம் ஒப்பற்ற பெரிய தெய்வம் என்கிறது அதற்கு என்ன காரணம் சொல்கிறது, அவனுக்குள்ளே இந்த வையமானது பரமசிவன் சதுர்முகன் உள்பட எல்லோரும் சேர்ந்த இந்த வையமானது அவனுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனாலே அவன் ஒரு மா தெய்வம் என்று சொல்லு. இப்படியாக பல பிரமாணங்களிலிருந்தும் நமக்கு தெரிவது வையம் உண்டுமிழ்தல் என்பதன் மூலமாக அவன் வல்லவன் என்று நமக்கு தெரிகிறது என்பது. வல்லாய் நீயே வையம் உண்டுமிழ்தலின் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அடுத்த வாரம் இதற்கு அடுத்த வரி எங்கனும் ஆகும் மெய்யனின் வியப்பே என்கிற அடுத்த வரியில் இருக்கிற தாத்பரியங்களை அடுத்த வாரம் அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.